Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸி அண்ட் சிம்பிள் சிக்கன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கோங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண போற சிக்கன் மசாலால எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸும் கிடையாது அண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். பேன் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இதில் என்ன சேர்த்துக்கலாம்? நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, வேறு லெவலில் இருக்கும் உங்கள் கிரேவி. இப்போ நம்ம இதில் 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸை நல்லா சாட்டே பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்கள் கிரேவிக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் ஸ்பைசி ஃபுட்ஸ். என்னோடய சாப்பாட்டில் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் இருக்கும். என்னோடய ஏஜ் பொறுத்த வரைக்கும் அது எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஏஜ் பீப்புள், ரொம்ப குழந்தைங்களுக்கு அது ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட எந்த கவலையும் எந்த சிக்கன் கறியில் வேண்டாம். என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைசினஸ்லாம் இருக்க போகிறதே கிடையாது, ரொம்ப கம்மி தான். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இப்போ டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் 2 டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சோட்டே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் கறியை நீங்கள் ஒரு பேனில் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. குக்கரில் கூட நீங்கள் பண்ணலாம். குக்கரில் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் வச்சுட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். லாக்டவுன் டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் கியூமின் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் நிறைய எடுத்து பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரி நீங்களும் ஸ்பைசி ஃபுட்ஸ் பிரியராக இருந்தீங்கன்னா காரத்தை கொஞ்சம் கூட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் நல்லா அந்த மசாலா கோட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். சிக்கன் கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்காதீங்க. நான் எனக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் கறி ரைஸோட அப்புறம் சப்பாத்தியோட நல்லா மேட்ச் ஆகும். ஃப்ளேம் ஹையில் வச்சு குக் பண்ண விட்டுருங்க. லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி நல்லா வத்தணும். அப்படிதான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. நல்லா அது சுண்டி வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அது வந்து கிரேவி டைப்பில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஈஸியான சிக்கன் கறி ரெடி. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.